அனைவருக்கும் வணக்கம். பிஸ்னஸ் மேக்ஸில் எக்ஸசைஸில் 6.2 ப்ராப்ளம் பார்க்குறோம். இஃப் 5% ஆஃப் தி ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்டு டேர்ன் அவுட் டு பி டிஃபெக்டிவ் 5% ஐட்டம்ஸ் வந்து டிஃபெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் அவுட் தி ப்ராபபிலிட்டி தட் அவுட் ஆஃப் 10 ஐட்டம்ஸ். சி, இங்கே நீங்கள் அவுட் ஆஃப் 10 ஐட்டம்ஸ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு புக் ஆன்சர் வரலை. 20 ஐட்டம்ஸ்னு போட்டோன்னா தான் புக் ஆன்சர் வருது. ஸோ 20 ஐட்டம்ஸ்க்கு புக் ஆன்சருக்காக நான் போடுறேன். நீங்க இதே மாதிரி 10 ஐட்டம்ஸ்க்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரியா? சோ 20 ஐட்டம்ஸ் செலக்டட் அட் ரேண்டம். தேர் ஆர் எக்ஸாக்ட்லி 3 டிஃபெக்டிவ்ஸ். தேர் ஆர் எக்ஸாக்ட்லி 3 டிஃபெக்டிவ்ஸ்னா என்ன? இஸ் ஈக்வல் டு 3. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 2 அப்படின்னா, அட்லீஸ்ட்ங்கிற வேர்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? கிரேட்னா ஆர் ஈக்குவல் டு 2. அதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி 4னா இஸ் ஈக்குவல் டு 4. அப்புறம் ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ். இதை தான் நம்ம இந்த 4 சப்டிவிஷன்ஸை இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 5% ஆஃப் தி ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்டு டேர்ன் அவுட் டு பி டிஃபெக்டிவ். ஸோ இங்கேயும் நம்ம ப்ராப்ளம்ல கண்டுபிடிக்கப்படுது டிஃபெக்டிவ்க்கான ப்ராபபிலிட்டி தான். ஸோ லெட் அஸ் டேக் P is equal to 5%. அதை எப்படி எழுதலாம் நம்ம? 5/100 எழுதலாமா? தட் இஸ் 0.05. அப்ப P 0.05னா Q is equal to 1-P. அப்ப 1-0.05. அப்ப Q is equal to என்ன வரும் நம்மளுக்கு? 0.95 அப்படின்ட்டு வரும். இதுதான் Q, இது P. நெக்ஸ்ட் N. என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். என் வந்து இங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 20 போட்டாதான் நம்மளுக்கு புக் ஆன்சர் வருது. அதுக்காக நான் 20 மாத்திருக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எக்ஸாக்ட்லி 3 டிஃபெக்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். என்னன்னு தெரியும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா இதுதான் ஃபார்முலா. இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? எக்ஸாக்ட்லி 3. அப்ப அதை எப்படி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 எழுதலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா இந்த ஸ்மால் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன போடணும்? 3 போடணும். அப்ப என் வந்து என்னது நம்மளுக்கு? 20 சி 3. அப்புறம் பி வந்து என்னது? 0.05 ஹோல் பவர் எக்ஸ் இஸ் 3. அதுக்கப்புறம் கியூ வந்து 0.95 ஹோல் பவர் என் வந்து 20-3 அப்படின்ட்டு வரும். இப்போ 20C3 நம்ம எப்படி எழுதலாம்? 20 × 19 × 18 / 1 × 2 × 3 எழுதலாம். 0.05 ஹோல் பவர் 3 இதான் நம்ம அப்படியே இப்போதைக்கு நான் அப்படியே எழுதுறேன். அதுக்கப்புறம் 0.95 20-3 வந்து என்னது நம்மளுக்கு? 17. So this is equal to, இங்க நான் கேன்சல் பண்றேன், அப்போ 9 கிடைக்கும், இங்க 3 கிடைக்கும். 60 × 19 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் 1/1 கால்குலேட்டர்ல நம்ம போடணும். 0.05 ஹோல் பவர் 3 இதை நீங்க ஸ்பிளிட் பண்ணிட்டு போடலாம், இல்ல டைரக்டா ஹோல் பவர் 17னா நீங்க 17 டைம்ஸ் போடணும். நீங்க ஆர்டினரி கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். சயின்டிபிக் கால்குலேட்டர் இந்த பவர் போடுற மாதிரி சிலதுல இருக்கும் சிலதுல இருக்காது. அதனால இதை என்ன பண்ணிடுறீங்க? நீங்க ஸ்பிளிட் பண்ணிடுங்க. 9 5 5 ஸ்பிளிட் பண்ணலாம், இல்ல 4 ஆகும் ஸ்பிளிட் பண்ணலாம், உங்களோட இஷ்டம் தான். சோ இந்த மாதிரி போட்டோம்னா இங்க 17 இருக்கு. அப்ப 0.95 ஹோல் பவர் 5, 0.95 ஹோல் பவர் 5, 0.95 ஹோல் பவர் 2, 5 5 10 15 17 வந்துரும். பவர் 17. இப்ப இதோட வேல்யூ கால்குலேட்டர்ல ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கிறேன். என்ன வரும்னா இங்க 0.95 ஹோல் பவர் 5 ஓட வேல்யூ வந்து 0.7738 வருது. 16 × 19 0.05 ஹோல் பவர் 3. இப்போ 5 டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 125. இங்க 2 டெசிமல் பிளேசஸ் இருக்கு, 3 டைம்ஸ்னா 6 டெசிமல் பிளேசஸ் இருக்கும். அப்ப 0.00125 அப்படின்ட்டு வரும். இங்க நான் போட்டு வச்சிருக்கிறேன் 0.95 ஓட ஹோல் பவர் வேல்யூ வந்து 0.7738. இது எத்தனை டைம் போடணும் நானு? 0.7738 × 0.7738. இது நீங்க கால்குலேட்டர்லயே போடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ங்கறதால நான் இந்த இடத்துல போடுறேன், இல்லனா நீங்க கால்குலேட்டர்ல தான் போடணும். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணனா 0.059. இதுதான் என்னது நம்மளுக்கு? ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 3. x is equal to 3னா என்ன? எக்ஸாக்ட்லி 3 டிஃபெக்டிவ்ஸ். எக்ஸாக்ட்லி
3 defectives. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ்ஸ், தட் இஸ் பி ஆஃப் எக்ஸ் கிரேட் நார் ஈக்குவல் டு 2. அப்ப 2-வை விட எவ்வளவு நம்மளுக்கு, 2-வை விட எபோ, எபோனா அப் டு எது வர போகும் எனக்கு, 20 வர போகும். அதுக்கு பதிலா நம்ம இதை என்ன எப்படி எழுதிக்கலாம், 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 2 எழுதிக்கலாமா? அப்ப லெஸ் தென் 2-னா நான் என்னெல்லாம் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2-வை விட கம்மி 1 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு போட்டுக்கலாம். அப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1-னா இதை நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டு இடத்துல 20C1 இந்த ஃபார்முலால நான் அப்ளை பண்றேன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலா இந்த இடத்துல 1-ன்னு போடுறேன். என் வந்து 20, ஸோ 20C1, பி வந்து 0.05, பி இஸ் 0.05 ஹோல் பவர் இந்த இடத்துல NCX. NCX, P power X, Q power N minus X. Xங்கிறது என்னன்னு எடுத்துருக்குறோம், 1. ஸோ P வந்து 0.05. 0.05 ஹோல் பவர் X வந்து 1 இன்ட்டு 0.95 ஹோல் பவர் N minus 1. தட் இஸ் 20 minus 1. இது P of X is equal to 1 எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் P of X is equal to 0. 0.05 ஹோல் பவர் 0 இன்ட்டு 0.95 ஹோல் பவர் இங்க 20 minus 0. This is equal to 1 minus, இதோட வேல்யூ நம்ம நமக்கு என்ன வரும், 20C1 20, so 20 into இது 0.05, இது வந்து என்னவாகும், 0.95 ஹோல் பவர் 19 இருக்கும். 20 minus 1 19, பிளஸ் இங்க 20C0 1, எவ்ரி திங் பவர் 0 1, ரிமைனிங் 0.95 ஹோல் பவர் 20 அப்படின்ட்டு இருக்கும், 20. ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம என்ன பண்ண போறோம், கால்குலேட்டர்ல மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ண போறோம். இதை நம்ம கால்குலேட்டர்ல போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.35 3585 அப்படின்னு கிடைக்கும். 3585 பிளஸ் இந்த இது நம்ம மல்டிபிள் பண்றப்ப, அதாவது அப் டு 20 வரை இருக்குது இல்லையா, நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா அப் டு 17 வரை நம்ம போட்டிருக்கோம். அந்த ஆன்சரோட நீங்க எக்ஸ்ட்ரா 5-5 இங்க போட்டிருக்கிறோம் இல்லையா, இதை மல்டிபிள் பண்ணதோட எக்ஸ்ட்ரா 2 times நீங்க மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இது வந்து இந்த இதுக்கான 20 போட்டது, இது வந்து 0.3774, இது வந்து 19 போட்டது இருக்கும். நான் மாத்தி எழுதிட்டேன். நான் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆட் பண்றப்போ ஃபைனல் ஆன்சர் ஈக்குவல் தான். ஸோ 0.7359 அப்படின்ட்டு வரும். இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.2641. ஆல்ரெடி நான் கால்குலேட்டர்ல இன்னொரு நோட்ல போட்டு வச்சிருக்கிறேன், அதுதான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் கால்குலேட்டர் இல்லாம இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் நம்மளால போட முடியாது, சரியா? இதான் என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட் நார் ஈக்குவல் டு 2. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, எக்ஸாக்ட்லி 4. அப்ப 4th one வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 4. அப்ப NCX பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ், என் வந்து 20C4, பி வந்து 0.05 ஹோல் பவர் 4, கியூ இஸ் 0.95 ஹோல் பவர் 20 minus 4 இருக்கும். அப்ப இது இந்த இடத்துல என்ன ஆகும், 20C4, 0.05 ஹோல் பவர் 4, இங்க 0.95, 20 minus 4 வந்து என்னது நம்மளுக்கு 16. இதை நம்ம இப்ப சிம்பிளிஃபை பண்ண போறோம். கால்குலேட்டர்ல போட்டுட்டு ஆன்சர் செக் பண்ணுங்க, 0.0133 அப்படின்ட்டு வருது. இதான் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 4 டிஃபெக்டிவ்ஸ். அதுக்கப்புறம் தேர்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது, அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி மீன் அண்ட் வேரியன்ஸ். அப்ப மீனுக்கான ஃபார்முலா என்ன, மீன் இஸ் ஈக்குவல் டு என்பி. என் வந்து நம்மளுக்கு என்னது 20, பி வந்து என்னது 0.05 போடலாம், இல்லைன்னா 20 × 5/5% தானே, 5/100 போட்டு நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ இது உங்களுக்கு என்ன ஆகும், 20 × 5/100. அப்ப 20 × 5 100/100 1 கிடைக்கும். சோ மீன் இஸ் ஈக்குவல் டு என்னது 1, மீன்ஸ் ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க, வேரியன்ஸோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, என்பிக்கு. என்பிக்குனா என் வந்து 20, பி இஸ் 0.05, இங்க Q
Q is 0.95. இப்ப 20 into 0.05 நம்மளுக்கு 1 தெரியும். இந்த இடத்துல 20 into 0.05 1, 1 into 0.95. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூல இருந்தே நீங்க ஆன்சர் கொண்டு வரதுக்கு பார்க்கணும். ஒவ்வொரு தடையும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா, இவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இது புரிஞ்சது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. கீழே இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.